ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த புரிதலுக்கு ஞானத்துக்கு போகும்போது வீடு வாசல் சொத்து பத்து வசதி சம்பாரித்த பேர் புகழ் மொத்தத்தையும் விட்டுட்டு இது இது எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். அவனுக்கு உண்மையாகவே பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சான்லாம் தோணும். ஏங்க இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ வசதி இருக்குது, இவ்வளோ பேர் புகழ் இருக்குது, அவன் சம்பாதிக்காத விஷயமா, அவன் பார்க்காத விஷயமா, என்னங்க இவ்வளோ தூரம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறானே, உண்மையாகவே பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு தான் சராசரி மனிதர்களுக்கு தோன்றும். ஆனால் அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கல. உங்களுக்கு ஒரு உண்மையை வந்து பார்க்கணும் அப்படின்னா அது எந்த இடத்துல வந்து நின்று பார்க்கணுமோ அந்த இடத்துல வந்து நின்று பார்த்தா மட்டும்தான் புரியும் தெரியும். நீங்கள் இருக்கிற இடத்துலையே நின்றுக்கிட்டு எனக்கு இது தெரில இது தெரில இது தெரில இது தெரிலனா எப்படி தெரியும்? இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், என்னங்க இன்றைக்கி என்னமோ நிலாவே தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. டே லூசு பயில, அங்கே மரம் மறைச்சிக்கிட்டு இருக்கு, நீ இந்த பக்கம் வந்து நின்று பாரு அப்படின்னு இந்த பக்கம் இழுத்து வந்து இப்படி இப்போ பாடுறா தெரியுதானே, சூப்பராக தெரியுதுங்க அப்படிமா. அப்போ என்ன, நிலா அங்கே இருக்குது, ஆனால் நீங்கள் இருந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது வேறு ஒன்று உங்கள் கண்ணை மறைக்குது. இப்போ உண்மையாகவே நிலாவை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கே நின்று நிலாவை பார்த்தா தெரியுமோ அங்கே நின்று தான் பார்க்கணும். அதே போல தான் அவன் ஒரு விஷயத்தை பார்த்துட்டான். யாரே அந்த ஞான நிலையில் இருக்கக்கூடிய உன்னத நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் ஒரு விஷயத்தை சூப்பராக பார்த்துட்டான். ஆனால் சராசரி மனிதனுக்கு ஒரு விஷயம் கண்ணை மறைக்குது, அது எது? மாயை. அந்த மாயை அவனுக்கு விலகிருச்சு. அந்த மாயைன்ற திரை, மாயத்திரை விலகினதுனால அவனுக்கு கிளியராக தெரியுது பணம் போய், வீடு போய், வாசல் போய், சொந்த பந்தம் போய், உறவு போய், தாய் போய், தந்தை போய், மனைவி போய், குழந்தை போய், இது எல்லாமே போய், எல்லாமே மெய் மாறி தெரியக்கூடிய பொய்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் கூட ஒரு வாய்க்கரிசி போடுற வரைக்கும் தான் கூட ஒரு நெத்தியில் ஒரு ரூபா வைக்கிற வரைக்கும் தான் கூட ஒரு நெத்தியில் ஒரு ரூபா வச்சதுக்கப்புறம் அவன் யாரோ நான் யாரோ. அப்போ இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணுறான், ஆஹா இது வெறும் 50 வருஷம் 100 வருஷம் கணக்கு தான்டா, 50 வருஷம் 100 வருஷம் சமாச்சாரம் தான்டா, இதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது, அது மிகப்பெரிய வாழ்க்கை, அதை நம்ம கரெக்டாக பிடிக்கல அப்படின்னா இந்த சின்ன ஒரு சின்ன மீனுக்கு ஆசைப்பட்டு பெரிய மீனை விடுற கணக்குது. இந்த 50 வருஷம் 100 வருஷம் வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இதை நான் வாழ வேணான்னு சொல்லலை, ஆனால் இது உண்மையை நினச்சி வாழ்ந்து வீணாக போயிடக்கூடாது. அந்த ஞானி அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இந்த 50 வருஷம் 100 வருஷம் வாழ்க்கை பொய்ன்றதை உணர்ந்து தெரிஞ்சு என்ன பண்ணுவான், பிறவில்லா பெருவாழ்வு, காலம் கடந்த வாழ்க்கை, காலத்தை தாண்டிய வாழ்க்கை, மரணமில்லா பெருவாழ்வு, அதை பிடிச்சிருவான். அவனுக்கு அழிவு என்பதே கிடையாது, அதை நோக்கி அவன் உண்மையை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சோடனே ஆனால் அந்த மனிதன் என்ன பண்ணுவான், இந்த பொய் இதுதான் உண்மை, இதுதான் பேரு புகழ் தான் உண்மை, காசு பணம் தான் உண்மை, நான் சம்பாரித்த சொத்து பத்து தான் உண்மை, நான் சம்பாரித்த சொந்த பந்தம் தான் உண்மை, இதுலேயே இருந்துருவான். நல்லா பேசிக்கிட்டே இருப்பான், டக்குன்னு உயிர் போயிரு. எங்கெங்கே போனாங்க நீங்கள் நான் இன்றைக்கே நினச்சி பார்த்துருக்கீங்களா, எங்கே போனாவேன், இவ்வளோ நேரம் இப்போ நான் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கேன், டக்குன்னு உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் எங்கே போவேன், பாடி மட்டும்தான் போயிருச்சுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஆன்மாவும் சேர்ந்து போயிருச்சு. அது மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கும், அடுத்த பிறவி எங்கே எடுக்குமோ எப்படி இருக்குமோ மறுபடியும் மனித பிறவி எடுக்குமான்றதெல்லாம் தெரியாது. ஸோ இதை உணர்ந்தவன் தான் ஞானி. இதை உணர்ந்து உண்மையை தேடி அவன் போகிறதுனால அவன் மாபெரும் புத்திசாலி, பேரறிவு கொண்டவன், அவனே ஞானி. சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள், அவன் மாபெரும் புத்திசாலி, அவன் கிளியராக இருப்பான், தெளிவாக இருப்பான் அந்த விஷனில். ஸோ அவன் தப்பிச்சுப்பான். இந்த 50 வருஷம் 100 வருஷம் வாழ்க்கையே வாழணும்னா வாழ்ந்துட்டு போவான். அப்படி இல்லை, இது தேவையே இல்லை, தேவையே இல்லை, 10 காசு கூட பிரயோஜனம் இல்லை, கம்ப்ளீட்டாக அதை பிடிச்சிக்கிறனாலும் பிடிச்சிப்பான். அது அவன் அவனை சார்ந்தது, அவன் குடும்பத்தை சார்ந்ததல்ல, அவன் சொந்த பந்தத்தை சார்ந்ததில்லை, எவனை சார்ந்ததும் அல்ல, அது கம்ப்ளீட்டாக அவனையும் இறைவனையும் சார்ந்தது. அதை தலையிடுவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, அதை நம்ம விமர்சனம் பண்ணுறது கூட நமக்கு தகுதி கிடையாது.